தொன்மை தரிசன கூடம் பெருமையுடன் வழங்கும் தி ஏர்லி ஹிஸ்டரி ஆஃப் அமெரிக்கன் காலேஜ் அமெரிக்கன் கல்லூரியின் ஆரம்ப கால வரலாறு. ஐயாவை மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட வாழ்த்துவதில் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். ஐயாவை எனக்கு எப்படி அறிமுகம் அப்படின்னு சொன்னால், நானும் ஒரு தமிழ் ஆசிரியர், பேப்பர் வேல்யூஷனில் போவோம், ஆனால் ஐயா பேசினதான் நான் சரத்தை பார்த்ததே இல்லை. மதுரையில் திருத்துறப்ப பார்த்தீங்கன்னா ஒரே ஹால்லாம் போட்டுக்கிட்டோம், பக்கத்தில் பக்கத்தில், அப்பவும் பேச்சுவார்த்தை கிடையாது. ஆனால் இவ்வளவு தாழ்ந்துகளை திறமையில தைரியசாலி அப்படின்றத அதுக்கு பிறகு அவர் போடுற ஒவ்வொரு செய்தி, ஒவ்வொரு காரியங்கள், அவர் புட்டு புட்டு வைக்கிற எல்லாத்தையும் பார்க்கும்போது ஆஹா, ஒரு கடுகுக்குள்ள ஒரு மலையில் பொதிந்திருப்பது போல உணர்வு. உண்மையாகவே உங்களுடைய தாழ்ந்துகள் திறமைகளுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இக்காலத்தில் சிறிய சிறிய கதைகளை எழுதி பெயரை பிரஸ்தாபிக்கிறார்கள். அது நேற்று பூத்து இன்று மறைகிற மலரை போல மாறி போகிறது. ஆனால் இந்த காலகட்டத்திலே வாலிபர்களுக்கு தேவையான, அதாவது அந்த வரலாற்றை உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையிலே இந்த ஆவணப்படங்களை தயாரிப்பது என்பது இது எளிதான காரியம் அல்ல. ஆனால் ஐயாவை பொறுத்தவரையில் ஆவணப்படம் எடுக்கிறது அவருக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி, ஏன்னா இதற்கு அதிகமான நேரம் செலவழிக்க வேண்டும், மிகுந்த கருத்தோடு செய்ய வேண்டும், அதற்கான ஆட்களை சேர்க்க வேண்டும். இது வந்து மிகவும் எளிதான காரியம் என்று நான் சொல்லிவிடவே முடியாது. ஆனால் அதனுடைய ஆர்வம் மிகுதியினால தலை பின்னால் வருகின்ற தலைமுறையினருக்கு இந்த மிஷினரியுடைய பாரத்தை நாம் கற்றுக் கொடுத்தே ஆக வேண்டும் என்று செயல்பட்டிருக்கிறாரே, உங்களுடைய உழைப்பை நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட பார்த்து மகிழ்கிறேன். வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுதெல்லாம் அவ்வப்போது சிலருங்க, நான் அமெரிக்கன் கல்லூரியை படித்தேன் என்று சொல்வார்களே, இதுதான் நமக்கு கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு சிறந்த செயலாக நான் எண்ணி மகிழ்ந்து. நான் அதை விட அமெரிக்கன் கல்லூரி மேல்நிலை பள்ளியிலே வேலை பார்த்தேன், ஆனால் அதில் படித்த மாணவர்கள் இன்று உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள், அதுதான் மகிழ்ச்சி. மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள். இன்னைக்கு ஐயா ஒரு செய்த ஒரு காரியம், இந்த அமெரிக்கன் கல்லூரியை பற்றி நாம் அநேகம் பேர் அறிந்து கொள்வதற்கு அது வாய்ப்பாக இருந்தது. அந்த காலத்தில் அவங்க செய்த பணி எப்படிப்பட்டதுன்னா, உண்மையா பணி செஞ்சாங்க, அர்ப்பணிப்போடு பணி செய்தாங்க, அன்பா பணி செய்தாங்க, கொடுத்து கொடுத்து செய்தார்கள், பிரதிபலன் எதிர்பாராமல் செய்தார்கள். இன்றைக்கு நம்முடைய பணி இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் அந்த மிஷினரி பாரத்தோடு நம்ம செயல்பட்டோம்னு சொன்னால் அது நமக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதம். வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, தண்ணீரின் மேல் உன் ஆகாரத்தை போடி, அநேக நாட்களுக்கு பின்பது அதனுடைய பலனை அவர் என்னைக்கோ போட்ட கதை. இன்னைக்கு நாம் மகிழ்ச்சியாக இருக்கும். எனவே இந்த பட இந்த ஆவணப்படத்தை வரலாற்று காட்சி கண்ட நாம் இன்னைக்கு ஒரு தீர்மானம், நம்ம அந்த மிஷினரி தியாகத்தை, அவர்கள் செய்த சேவைய நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ, ஒருவேளை இந்த கல்லூரி விட்டு கடந்து வேறு வேறு இடங்களுக்கு சென்றாலும் கூட அந்த மிஷினரி தாகத்தை மறந்து விடாமல் அவரை வாழ்த்து உயர்த்த நாம் தேவைப்படுவோம். அப்படிப்பட்ட பணியிலே நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்வோம். கடவுள் இயேசுவாமி மிஷினரியா இருந்த மாதிரி நம்மளும் ஒரு மிஷினரி என்ற உணர்வோடு நாம் பணி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமது அமெரிக்கன் கல்லூரி மதுரையின் முகவரி மட்டுமல்ல, மதுரை நிலவியலின் தொன்மையான அடையாளங்களுள் ஒன்று. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அமெரிக்க மிஷினரிகளால் உருவாக்கப்பட்டது அமெரிக்கன் கல்லூரி. இன்றைக்கு நூற்றாண்டை கடந்து 140 வருடங்களை கடந்து பயணித்துக் கொண்டிருக்கும் இந்த அமெரிக்கன் கல்லூரி கல்வி பணியிலும் சமூக பணியிலும் தம்மை இணைத்துக் கொண்டு செயலாற்றி வருகிறது. கல்வியின் வழியாக
சுதந்திரமான தேடலையும் கலை இலக்கிய ஆர்வங்களையும் மாணவர்களிடையே ஊக்குவித்து வருகிறது. விடுதலை போராட்டம் தொடங்கி விஞ்ஞானம், ஆராய்ச்சி, குடிமைப்பணி, நீதி, காவல், அரசியல், சினிமா, கலை, இலக்கியம், சமூகம், பத்திரிகை முதலான பல துறைகளில் சமூக பிரக்கையை கொண்டு ஆயிரக்கணக்கான மேதைகளை உருவாக்கிய கல்லூரி, உருவாக்கி கொண்டிருக்கிற கல்லூரி, இனிமேலும் உருவாக்கப் போகிற கல்லூரி. இந்த ஆவணப்படம் இன்றைக்கு காட்சியாகப்பட்டுள்ளது அமெரிக்கன் கல்லூரி கல்வி வரலாற்றில் சாட்சியாக கூறப்பட்டுள்ளது. இந்த ஆவணப்படத்தை மிகவும் அருமையாக இயக்கிய தேவராஜ் அதிசயராஜ் அவர்களுக்கு மிகவும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். கேளுங்கள் தரப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்பதற்கு இணங்க மிகவும் அருமையான ஒரு ஆவணப்படத்தின் மூலம் நம்மை நாமே கேள்வி கேட்பதற்கும், நம்மை நாமே சிந்திப்பதற்கும், நம்மை நாமே தேடுவதற்கும் வித்திட்ட தேவராஜ் அதிசயராஜ் ஐயா அவர்களை வாழ்த்தி வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி அமர்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அவன் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். திரு தேவராஜ் அதிசயராஜ் அவர்களை வாழ்த்துவதிலே பாராட்டுவதில் அதிகமாக மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக அவருக்குள்ளாக இருக்கிற அந்த ஆழ்ந்த ஒரு தாகம், அதாவது மதுரையை பெருமைப்படுத்த வேண்டும், மதுரையின் சிறப்புகளை வெளியே கொண்டு வர வேண்டும், கிறிஸ்துவ மிஷினரிகளுடைய ஒரு அர்ப்பணிப்பை இந்த உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவருடைய அர்ப்பணிப்பை அதிகமாக நான் பாராட்டுகின்றேன். கிறிஸ்துவ மிஷினரிகள் இந்த தேசத்துக்காக பாடுபட்ட, தங்களை அர்ப்பணித்த, தங்களுடைய சுகபோக வாழ்க்கையை அர்ப்பணித்து இந்த தேசத்தில் வந்து தங்களுக்கு ஒத்துக்கொள்ளாத ஒரு கிளைமேட் கண்டிஷனில் வாழ்ந்து இந்த நாட்டுக்காக பெரிய காரியங்களை செய்தவர்கள் மட்டுமல்ல, இந்த நாட்டை இன்றைக்கு உலகம் திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு, இந்தியாவிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி மக்கள் நினைக்கின்ற அளவிற்கு வளர செய்திருக்கு. ஆனால் இந்த பங்களிப்பெல்லாம் இன்றைக்கு மறக்கப்பட்டு மறைக்கப்பட்டு வருகின்ற காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு மாபெரும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிற ஐயா அவர்களை நான் வாழ்த்துவதிலே பாராட்டுவதிலே அதிகமாக மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த மிஷினரி வரலாறு என்பது ஒரு நீண்ட வரலாறு. குறிப்பாக அமெரிக்க மிஷினரியுடைய வரலாறு நான் பார்க்கின்ற கோணம் ஒரு வித்தியாசமான கோணம். அமெரிக்கன் மிஷினரியுடைய ஒரு தனித்தன்மை என்னவென்றால், வியாபார நோக்கோடு அவர்கள் யாருமே இந்திய தேசத்துக்குள்ளாக அடி எடுத்து வைக்கவில்லை. இது வரலாற்றிலே அதிகமாக நினைவு கூறப்படாத ஒரு கருத்து. அமெரிக்க மிஷினரிகள் எதையெல்லாம் அமெரிக்க தேசத்திலிருந்து இங்கே கொண்டு வர முடியுமோ அதையெல்லாம் கொண்டு வந்து இந்த தேசத்தை வளர்த்தார்கள். தங்களை அர்ப்பணித்த மிஷினரிகள் என்று சொல்ல வேண்டுமானால் அமெரிக்க மிஷினரிகள். அமெரிக்க மிஷினரிடைய பங்களிப்பை குறித்து சொன்னார்கள். கல்வி ஸ்தாபனங்களை நிறுவினது, மருத்துவமனைகளை நிறுவினது, குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் சமுதாய முன்னேற்ற பணிகளை வித்திட்டது இந்திய தேசத்துடைய அவர்கள்தான். கல்வி பணியும் மருத்துவ பணியும் இறைப்பணியும் எல்லா மிஷினரிகளும் செய்தார்கள். ஆனால் சமுதாய பணியை, மனிதன் மனிதனாக வாழ அவன் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டவர்கள் அமெரிக்க மிஷினரிகள். ஒரு காலத்தில் அமெரிக்கன் கல்லூரியிலே மாணவனாக படிக்க முடியவில்லை என்று சொல்லி ஆதங்கப்பட்ட நாட்களெல்லாம் இருந்துதான் நான் இன்றைக்கு அமெரிக்கன் கல்லூரியுடைய ஆட்சி மன்ற குழுவினுடைய தலைவராக இருந்து என்னுடைய பங்களிப்பையும் அளிக்க கடவுள் கருதி இருந்திருக்கிறார். அதை நான் நன்றியோடு கூட நினைத்து பார்க்கின்றேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஐயாவிடத்தில் இருக்கிற திறமைகள், இன்னும் பல ஆவணப்படங்களை மட்டுமல்ல, இந்த காலத்துக்கேற்ப அவர்கள் யூடியூப்ல இதை கொண்டு வந்தது மிக சிறப்புக்குரியது. இந்த கல்லூரியிலே உருவாக்குகின்ற சிற்பிகளாக பல்வேறு விதங்களிலே தங்களை அர்ப்பணித்து செயல்பட்ட அமெரிக்க மிஷினருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு சவாலாக, நமக்கு ஒரு முன்மாதிரியாக அமைய ஆண்டவர் அருள்தருவாராக. இது அமெரிக்கன் கல்லூரியிலே நாம் ஒரு அங்கமாக இருக்கிறோம் என்பதை பெருமையோடு நினைவு கூறுவதற்கும் ஆண்டவருக்கு அதற்காக நன்றி செலுத்துவதற்கும் இது ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. ஐயா அவர்களை மீண்டுமாக நான் பாராட்டுவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அவரோடு கூட இணைந்து செயல்பட்ட குழுவினரையும் அதிகமாக பாராட்டுவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன்.
மதுரை இம்மாநகருக்குத்தான் எத்தனை பெருமை, இவ்வூருக்குத்தான் எத்தனை சிறப்பு. உலகின் மிக தொன்மையான ஒரு நகரம், பாண்டிய நாட்டின் தலைநகரம், சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த கலைநகரம், திருக்குறள் அரங்கேறிய திருநகரம், தமிழ் அன்னை கோலோச்சிய தமிழ் நகரம், பழம்பெருமைகள் பரவி கிடக்கும் புண்ணிய பூமி, புது புது புதுமைகள் பூத்து குலுங்கும் புனித பூமி. தீவு கோயில் என்று அழைக்கப்படும் தெப்பக்குளம் அமைந்துள்ள கோயில் மாநகரம், தென்னகத்தின் தாஜ்மஹால் என்று புகழ்பெற்ற நாயக்கர் மகால் அமைந்துள்ள நாடாண்ட நகரம், தமிழ் பண்பாட்டு சிகரம் ஜல்லிக்கட்டு பிறந்த வீரம் விளைந்த நகரம், சங்க காலம் முதல் இக்காலம் வரை கல்விக்கு புகலிடம் மதுரை. முதன் முதல் இங்கே தொடங்கப்பட்ட பள்ளிக்கூடம் பசுமலை அமெரிக்கன் மிஷன் பள்ளிக்கூடம், அதுபோல இங்கே முதன் முதல் தொடங்கப்பட்ட உயர் கல்வி நிறுவனம் அமெரிக்கன் கல்லூரி. இன்று மதுரை வடகரையில் வான்புகழ் பெருமையோடு தலைநிமிர்ந்து நிற்கிறது நமது அமெரிக்கன் கல்லூரி. 2021 140 ஆண்டை நிறைவு செய்யும் அமெரிக்கன் கல்லூரியின் ஆரம்ப கால வரலாற்றை திரும்பி பார்ப்போம், வாருங்கள். அகநகர் மதுரையில் 1595 சேசு சபை பாதிரியார்கள் மதுரை மிஷன் மூலம் கத்தோலிக்க திருச்சபை ஊழியத்தை தொடங்கினார்கள். ஆயினும் 19 தொடக்கம் வரை சீர்திருத்த சபையாரின் ஊழியம் இங்கே ஆரம்பிக்கப்படவில்லை. ஆகவே மதுரையிலும் அதன் சுற்று வட்டாரத்திலும் ஊழியம் செய்ய அமெரிக்கன் மிஷன் முன் வந்தது. இதன் காரணமாக 1834 ஜூலை மாதம் 31 மதுரையை பணித்தளமாக கொண்டு ஊழியம் ஆரம்பமானது. அமெரிக்கன் மெஜுரா மிஷன் மலர்ந்தது. 19 மதுரை மேட்டுக்குடி மக்கள் அறிவில் உயர்ந்து விளங்கினார்கள். தாழ்த்தப்பட்ட மக்கள் கல்வி அறிவின்றி சிறப்பிழந்து வாழ்ந்தார்கள். எனவே கல்விதான் இவர்களின் முதல் முக்கிய தேவை என்று உணர்ந்த அமெரிக்கன் மிஷனரிகள் இவர்களுக்கு கல்வி புகட்டி வாழ்வில் உயர்வளிக்கவும் அறிவொளி வீசி அகவிருள் நீக்கவும் தங்கள் வாழ்வை தத்தம் செய்தார்கள். பலத்த எதிர்ப்புகளுக்கு மத்தியில் மதுரையின் நகர்ப்புறம் எங்கும் ஊர்ப்புறம் எங்கும் பள்ளிகள் தொடங்கி இலவச கல்வி புகட்டினார்கள். இந்நாட்களில் தமிழகத்தின் பிற பகுதிகளில் சிறப்பான கல்வி பணியாற்றி வந்த மற்றைய கிறிஸ்தவ நிறுவன மிஷினரிகள் தங்களது பகுதியில் கல்லூரி தொடங்கி அவ்வட்டார மக்களுக்கு உயர்கல்வி அளித்து வந்தார்கள். ஆனால் மதுரை மக்களுக்கு இன்னமும் அடிப்படை கல்வியே தேவையாக இருந்ததால் அமெரிக்கன் மிஷினரிகள் இவர்களுக்கு ஆரம்ப கல்வி அளிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்தார்கள். உணவு, உடை, உறைவிடம் அனைத்தும் இலவசமாக தரும் போர்டிங் ஸ்கூல் நடத்தினார்கள். பெண் கல்விக்கு வித்திட்டார்கள். தொழிற்கல்வி மூலம் சுய தொழிலுக்கு அடித்தளமிட்டார்கள். ஆசிரியர் பயிற்சி பள்ளி நடத்தி புது யுகம் கண்டார்கள். விதவைகளுக்கு மறுவாழ்வு கொடுத்தார்கள். அனாதைகளை தத்தெடுத்தார்கள். இப்படி எண்ணற்ற சமுதாய இறைப்பணியால் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தார்கள். மதுரையை அடுத்த திருமங்கலத்தில் தொடங்கப்பட்ட அமெரிக்கன் மிஷன் பள்ளி 1845 பசுமலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டது. அது முதல்
அமெரிக்கன் மெஜுரா மிஷனின் தலைமையிடமாக பசுமலை விளங்கியது. இதனால் உலக திருச்சபை வரலாற்றில் பசுமலைக்கு ஒரு முக்கிய இடம் கிடைத்தது. பசுமலையில் பல கல்வி நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டன. ஆயினும் கல்லூரி எதுவும் ஆரம்பிக்கப்படவில்லை. ஆகவே மதுரை அமெரிக்கன் மிஷன் கிறிஸ்தவர்கள் உயர்கல்வி பெறுவதற்காக பாளையங்கோட்டை, திருச்சி, சென்னை போன்ற இடங்களுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதனால் அமெரிக்கன் மிஷன் மதுரையில் ஒரு கல்லூரி தொடங்க வேண்டும் என்று தமிழ் மக்கள் அமெரிக்கன் மிஷன் தலைமையகத்திற்கு ஒரு மனு அனுப்பினார்கள். மேலும் கல்லூரி தொடங்குவது பற்றி மிஷினரி கேப்ரன் தலைமையில் ஆலோசிப்பதற்காக மூவர் குழு ஒன்று அமைக்கப்பட்டது. இக்குழு மதுரையில் கல்லூரி தொடங்க ஆதரவு தெரிவித்து தமது அறிக்கையை சமர்ப்பித்தது. மதுரையில் கல்லூரி தொடங்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி ஜார்ஜ் தாமஸ் வாஷ்பன் கடிதம் எழுதினார். அமெரிக்கன் மிஷன் தலைமையகம் எல்லாவற்றையும் பரிவுடன் பரிசீலித்து மதுரையில் கல்லூரி தொடங்க சம்மதித்தது. இச்சூழலில் 1881 ஆண்டு நவம்பர் மாதம் பசுமலையில் கல்லூரி தொடங்க அமெரிக்கன் மெஜுரா மிஷனுக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அனுமதி வழங்கியது. இதன் காரணமாக 4 கிறிஸ்தவ இளைஞர்களை கொண்டு 1881 ஆண்டு பசுமலையில் கல்லூரி தொடங்கப்பட்டது. இக்கல்லூரிக்கு மெஜுரா நேட்டிவ் காலேஜ் என்று பெயரிடப்பட்டது. தமிழில் மதுரை சுதேச கல்லூரி எனப்பட்டது. ஆயினும் பொதுமக்கள் மெஜுரா காலேஜ் என்றும் மெஜுரா மிஷன் காலேஜ் என்றும் அழைத்ததாக சில குறிப்புகள் கூறுகின்றன. 1888 வருடம் டிசம்பர் மாதம் கல்லூரிக்காக பசுமலையில் ஒரு ஹால் திறக்கப்பட்டது. புதிய அமைப்புடனும் சகல வசதிகளோடும் பெரிய தூண்களோடும் இந்த ஹால் அழகாக கட்டப்பட்டிருந்தது. இந்த ஹால் கட்டுவதற்கு 12,650 ரூபாய் செலவானது. இத்தொகையில் 4,578 ரூபாய் அமெரிக்கன் மிஷன் தலைமையகம் கொடுத்தது. மீதி 8,072 ரூபாய் மற்ற வகையில் சேகரிக்கப்பட்டது. இதில் ஒரு தொகையை பசுமலையில் ஊழியம் செய்து வந்த மிஷினரி ஜார்ஜ் வாஷ்பன் குடும்பத்தார் கொடுத்தனர். ஜார்ஜ் வாஷ்பன் தமது துணைவியார் எலிசா கேஸ் வாஷ்பனுடன் 1860 மே மாதம் 4 தேதி அமெரிக்கன் மெஜுரா மிஷனில் இணைந்தார். முதலாவது வத்தலக்குண்டில் 10 ஆண்டுகள் ஊழியம் செய்துவிட்டு 1870 முதல் 30 ஆண்டுகள் பசுமலையில் இவர் ஊழியம் செய்தார். அப்போது பசுமலையில் கல்வி புரட்சிக்கு வித்திட்டார். இவர்தான் மெஜுரா நேட்டிவ் காலேஜ் நிறுவனர், மேலும் கல்லூரியின் முதல் முதல்வர். இதனால் பசுமலையில் கட்டப்பட்ட கல்லூரி ஹாலுக்கு இவர் நினைவாக வாஷ்பன் ஹால் என பெயர் சூட்டப்பட்டது. வாஷ்பன் என்பது இவரது குடும்ப பெயர். ஜார்ஜ் தாமஸ் என்ற இவரது பெயரோடு குடும்ப பெயரையும் இணைத்து ஜார்ஜ் தாமஸ் வாஷ்பன் என்று இவர் அழைக்கப்பட்டார். 1895 ஆண்டு 4,000 ரூபாய் செலவில் பசுமலையில் கல்லூரிக்காக இவர் ஒரு ஹாஸ்டல் கட்டினார். இந்த கட்டிடம் இந்தோ சாரசனிக் கட்டிடக்கலை பாணியில் மிகவும் நேர்த்தியாக அழகாக கட்டப்பட்டிருந்தது. இதே கட்டிடக்கலை பாணியில்தான் மதுரை ஆட்சியர் அலுவலகமும் அமெரிக்கன் கல்லூரியின் மெயின் ஹாலும் கட்டப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த ஹாஸ்டல் 20 மாணவர்கள் தங்கி படிக்கும் வசதி கொண்டிருந்தது. இந்த விடுதிக்கு தமது ஊரின் பழைய பெயரான யோகான் என்ற பெயரை வாஷ்பன் சூட்டினார். யோகான் லாட்ஜ்
என்று இது அழைக்கப்பட்டது. 1871 தமது ஊரின் புதிய பெயரான லெனாக்ஸ் பெயரில் பசுமலையில் லெனாக்ஸ் பிரஸ் தொடங்கியிருந்தார். மதுரை சுதேச கல்லூரியின் மாணவர் எண்ணிக்கை 1883 178 இருந்தது. ஆனால் 1894 1895 ஆகிய ஆண்டுகளில் மாணவர் எண்ணிக்கை குறையத் தொடங்கியது. இதற்கான காரணத்தை மிஷினரிகள் ஆராய்ந்தபோது மதுரை நகரை விட்டு கல்லூரி சற்று தொலைவில் இருப்பது ஒரு காரணம் என்று கண்டறிந்தனர். மேலும் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் மதுரையிலிருந்து வந்தனர். இவர்களுக்கு போதிய போக்குவரத்து வசதி இல்லாததும் ஒரு குறையாக கண்டறியப்பட்டது. ஆகவே கல்லூரியை பசுமலையிலிருந்து மதுரைக்கு இடமாற்றம் செய்வது நல்லது என்று மிஷினரிகள் தீர்மானித்தார்கள். மதுரை நகரில் கல்லூரிக்காக இடம் தேடும் முயற்சியில் வாஷ்பன் ஈடுபட்டார். இந்நிலையில் வாஷ்பன் ஐயர் ஓய்வு பெற்றதால் 1900 May 3 வாஷ்பன் தம்பதியர் தாயகம் திரும்பினார்கள். அப்போது கல்லூரி ஆசிரியர்களும் அந்நாள் முன்னாள் மாணவர்களும் வாஷ்பன் தம்பதியரை ஊர்வலமாக அழைத்து வந்து மதுரை ரயில் நிலையத்தில் அன்போடு வழியனுப்பி வைத்தார்கள். பசுமலை வாஷ்பன் ஹாலில் அவரது நினைவாக கல்வெட்டு வைக்கப்பட்டுள்ளது. பசுமலை தேவாலயத்திலும் வாஷ்பன் நினைவாக கல்வெட்டு அமைந்துள்ளது. வாஷ்பன் ஐயருக்கும் அமெரிக்கன் கல்லூரிக்கும் உள்ள உறவு பிரிக்க முடியாத நிரந்தரமான ஓர் உறவு. இதற்கான அடையாளம்தான் அமெரிக்கன் காலேஜ் லோகோவும் மோட்டோவும். இது அமெரிக்கன் காலேஜ் லோகோ மோட்டோ. இது வாஷ்பன் ஃபேமிலி ட்ரீ புஸ்தகத்தில் தி வாஷ்பன் ஆர்ம்ஸ் என்ற தலைப்பில் வெளிவந்துள்ள படம். இவை இரண்டுக்கும் இடையே மிக நெருங்கிய தொடர்பு இருப்பதை நாம் காண்கிறோம். தி வாஷ்பன் ஆர்ம்ஸ் படத்தில் இருந்துதான் அமெரிக்கன் காலேஜ் லோகோ மோட்டோ வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பது உறுதிபட தெரிகின்றது. ஆனால் எப்போது யாரால் அமெரிக்கன் காலேஜ் லோகோ மோட்டோ வடிவமைக்கப்பட்டது என்பது தெரியவில்லை. அமெரிக்கன் காலேஜ் லோகோவில் முச்செடியில் நெருப்பு பற்றி எரிகிறது. மோட்டோவில் பியூரிஃபிகேட்டஸ் நான் கன்சம்ப்டஸ் என்ற லத்தீன் சொல் எழுதப்பட்டுள்ளது. இதற்கு ஆங்கிலத்தில் பியூரிஃபைட் நாட் கன்சியூம்டு என்பது பொருள். அழிப்பதற்கல்ல சுத்திகரிப்பதற்கே என்பது இதன் தமிழாக்கம். வேதாகமத்தில் யாத்திராகமம் 3:6 அடிப்படையில் அமெரிக்கன் காலேஜ் லோகோ மோட்டோ உருவாக்கப்பட்டுள்ளது. தேவனுடைய ஜனமாகிய இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தார்கள். அவர்களின் கூக்குரலையும் அழுகுரலையும் கேட்ட தேவன் அவர்களை விடுதலையாக்க தீர்மானித்தார். அந்த பணிக்காக மோசேயை அழைத்தார். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமன் எத்திரோவின் ஆடுகளை மேய்த்தபடி தேவ பர்வதமாகிய ஓரே மட்டும் வந்தான். அங்கே ஒரு முச்செடி நடுவில் தேவன் மோசேக்கு தரிசனமானார். முச்செடி நெருப்பினால் தழலித்து எரிந்தபோதும் அது வெந்து சாம்பலாகி போகவில்லை. இந்த அற்புதமான காட்சியை காணும்படி மோசே முச்செடி அருகே நெருங்கி வந்தான். அப்போதுதான் அவன் தெரிந்து கொண்டான், அந்த நெருப்பு அழிக்கும் நெருப்பு அல்ல, சுத்திகரிக்கும் நெருப்பு என்பதாக. இந்த சம்பவம்தான் அமெரிக்கன் காலேஜ் லோகோ மோட்டோவாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. 1900 வாஷ்பன் தாயகம் திரும்பிய போது கல்லூரியின் 2வது முதல்வராக வில்லியம் மைக்கேல் ஜம்ப்ரோ பொறுப்பேற்றார்.
ஜம்புரோ ஐயர் அவர்கள் 1866 நவம்பர் மாதம் 26 அமெரிக்க ஐக்கிய மாகாணத்தில் உள்ள மிசோரியில் பிறந்தார். தமது 28 வயதில் 1894 நவம்பர் 3 அமெரிக்கன் மெஜுரா மிஷனில் இணைந்தார். பசுமலையில் மெஜுரா சுதேச கல்லூரி பணியில் வாஷ்பனுக்கு உதவியாளராக ஜம்புரோ பணி செய்தார். திருமணமாகாத இளைஞராக இருந்த ஜம்புரோ மாணவர்களிடம் நண்பராக பழகி அனைவரது அன்பையும் பரிவையும் பெற்றார். பசுமலையில் வயல்கள் வாங்கி தோட்ட வேலைகள் செய்ய ஆரம்பித்தார். தமது கையால் மண்வெட்டி பிடித்து தோட்ட வேலை செய்தார். பசுமலை ஆலயத்தில் இவர் வெட்டிய கிணறு நீண்ட நாள் பயன்பாட்டில் இருந்தது. விடுமுறையில் இவர் அமெரிக்கா சென்றிருந்த போது 1907 நவம்பர் மாதம் 12 ஹைட் என்னும் அம்மையாரை திருமணம் செய்து மதுரை திரும்பினார். இவர் விடுமுறையில் அமெரிக்காவில் இருந்தபோது மெஜுரா நேட்டிவ் காலேஜ் நிர்வாகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார். மெஜுரா நேட்டிவ் காலேஜ் என்ற கல்லூரியின் பெயரை தி அமெரிக்கன் காலேஜ் என்று பெயர் மாற்றம் செய்தார். கல்லூரியை நிர்வகிக்க தனி ஒரு அறக்கட்டளை நிறுவினார். இதனால் அமெரிக்கன் மிஷனிடமிருந்து கல்லூரி நிர்வாகம் பிரிக்கப்பட்டு தனி நிர்வாகத்தின் கீழ் இயங்க ஆரம்பித்தது. தமது நண்பர்களிடம் அமெரிக்கன் கல்லூரி வளர்ச்சிக்காக நன்கொடை சேகரித்தார். ஜம்புரோ ஐயர் மதுரை திரும்பிய பின் அமெரிக்கன் கல்லூரி மெயின் ஹால் கட்டும் பணி 1909 நிறைவு பெற்றது. அப்போது கட்டப்பட்ட விடுதிக்கு மெயின் ஹாஸ்டல் என்று பெயரிடப்பட்டது. பின்னர் இந்த மெயின் ஹாஸ்டல் 3 கட்டமாக விஸ்தரிக்கப்பட்டது. இந்த விடுதியின் முதல் ஹாஸ்டல் டே 1921 பிப்ரவரி 19 மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டது. அப்போது இவ்விழாவின் சிறப்பு விருந்தினராக பிரான்ஸ் நாட்டின் எக்ஸ் பிரிமியர் முன்சியர் கிளமன்கியா கலந்து கொண்டார். 1950 மெயின் ஹாஸ்டல் என்ற பெயர் வாஷ்பன் ஐயரின் நினைவாக வாஷ்பன் ஹால் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. காலேஜ் பிரதான நுழைவாயிலுக்கு வாஷ்பன் கேட் என்று பெயர் வைக்கப்பட்டு வாஷ்பன் ஐயர் கௌரவிக்கப்பட்டார். வாஷ்பன் ஐயரின் மறைவுக்கு பின்னர் அவரின் குமாரர்கள் டேவிட் எஸ் மற்றும் எட்வின் சி வாஷ்பன் ஆகியோர் தங்களது தந்தையின் நினைவாக 1924 செப்டம்பர் மாதம் பித்தளை நினைவுக்கல் ஒன்றை கப்பலில் அனுப்பி வைத்தார்கள். இந்த நினைவுக்கல் இப்போது அமெரிக்கன் கல்லூரி டேனியல் பூர் நினைவு நூலகத்தில் பதிக்கப்பட்டுள்ளது. 1909 பசுமலையிலிருந்து இப்போது உள்ள இடத்திற்கு அமெரிக்கன் காலேஜ் நிரந்தரமாக இடமாற்றம் செய்யப்பட்டது. அது முதல் பசுமலை கல்வி நிறுவனங்களோடு உள்ள தனது உறவை அமெரிக்கன் காலேஜ் முற்றிலும் முறித்து கொண்டு தனித்து செயல்படத் தொடங்கியது. அமெரிக்கன் கல்லூரிக்கு புதிய உருவம் கொடுத்து அதன் வளர்ச்சிக்காக 22 கல்லூரி முதல்வராக பணியாற்றிய ஜம்புரோ ஐயர் அமெரிக்கன் கல்லூரியின் நவீன சிற்பி என்று புகழப்படுகிறார். அமெரிக்கன் மெஜுரா மிஷன் 75 விழா 1909 பிப்ரவரி திங்கள் 24, 25, 26 அமெரிக்கன் கல்லூரி வளாகத்தில் மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவின் முதல் நாள் மாலை 5 அமெரிக்கன் காலேஜ் மெயின் ஹால் மங்களப்படைப்பு நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் கில்மேன் தலைமை தாங்கினார். திருச்சிராப்பள்ளி எஸ்பிஜி காலேஜ் பேராசிரியர்
லேண்ட்ஸ்லேட் வேதத்தில் முதலாம் தெசலோனிக்கேயர் ஐந்தாம் அதிகாரம் 16 முதல் 28 வரை அடங்கியுள்ள வசனங்களை திருமறை பகுதியாக வாசித்தார். மிஷனரி ஜேம்ஸ் ஹெரி கல்லூரியின் அறிக்கையை வாசித்தார். அதில் அவர் இவ்வாறு கூறினார். சென்னை உயர்நீதிமன்ற கட்டடத்தை நிர்மாணித்த ஹென்றி இர்வின் தான் அமெரிக்கன் காலேஜ் மெயின் ஹால் கட்டடத்தையும் நிர்மாணித்தார். இக்கட்டடம் கட்ட 43,500 ரூபாய்க்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. செயற்பொறியாளர் டி சாஷல் மேற்பார்வையில் கட்டட வேலை சிறப்பாக நடைபெற்றது. 1906 நவம்பரில் சென்னை மாகாண கவர்னர் மேதகு சர் ஆர்தர் லாலி இக்கட்டடத்திற்கு அடிக்கல் நாட்டினார். ஆயினும் மார்ச் 1907 வரை கட்டட வேலை நடைபெறாததால் கட்டடம் கட்டி முடிக்க 2 ஆண்டுகள் ஆயின. இவ்வாறு ஜேம்ஸ் ஹெரிக் தமது அறிக்கையை சமர்ப்பித்தார். மெயின் ஹால் மங்களப்படைப்பு விழாவில் அரங்கு முழுவதும் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. நகரின் முக்கிய பிரமுகர்கள் உட்பட பலர் விழாவில் கலந்து கொண்டனர். மெஜுரா ஹிந்து காலேஜ் முதல்வர் வினோபாச்சாரியார், சென்னை கிறிஸ்தவ கல்லூரி பேராசிரியர் ரவுசல், கல்வித்துறை இன்ஸ்பெக்டர் வில்லியம்ஸ் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள். அமெரிக்கன் காலேஜ் மெயின் ஹால் மங்கள படைப்பின் போது கல்லூரி முதல்வர் ஜம்புரோ ஐயர் ஓர் உருக்கமான கருத்தாளமிக்க ஜபத்தை ஏறெடுத்தார். அவர் ஏறெடுத்த ஜபத்தின் சாராம்சத்தை நமது நலனுக்காக இங்கே தருகிறோம். ஆண்டவரே, பணிவிடை செய்யும் ஆவி எப்போதும் இங்கே தங்கியிருக்கட்டும். தொண்டு செய்ய வேண்டும் என்ற ஆசை எங்கள் இதயங்களை ஆழமாக ஆளுகை செய்யட்டும். சத்தியம், நீதி, அன்பு ஆகியவற்றால் மேலை நாட்டுக்கும் கீழே நாட்டுக்கும் உள்ள உறவை இணைக்கும் ஒரு ஐக்கிய சங்கிலியாக எமது மிஷன் எப்போதும் விளங்குவதாக. கிழக்கத்திய மேற்கத்திய நாகரிகங்கள் இங்கே சந்திக்கின்றன. கீழ் தேசத்தின் நாகரிகத்தில் உள்ள தகுதியான பழையவை அனைத்தும் பாதுகாக்கப்பட வேண்டும். மேலை நாட்டின் நாகரிகத்தில் உள்ள பயனுள்ள புதியவையெல்லாம் நிலைநிற்க வேண்டும். நீர் இதற்கு கிருபை செய்வீராக. இந்தியாவின் வளர்ச்சிக்கும் உயர்வுக்கும் எங்கள் இயக்கத்தின் பணிகளை நீரே பயன்படுத்துவீராக. உம்முடைய ஆசீர்வாதம் எப்போதும் எங்களோடு இருக்கட்டும். இருள் நிறைந்த இடங்களில் எங்களை வழி நடத்தவும், கடினமான வருங்காலங்களில் எங்களுக்கு உதவி செய்யவும் உம்மை வேண்டிக் கொள்கிறேன். எங்கள் மக்கள் மனதை உயர்ந்த லட்சியத்தின் பாதையில் தேவ ஆவியானவர் வழி நடத்துவாராக. சத்தியத்தின் மீது நாங்கள் காட்டும் பக்தியின் வழியாக இந்தியாவில் பரலோக ராஜ்யம் கட்டப்படுவதற்கு இங்கே நடைபெறும் பணிகள் உதவிகரமாக இருக்கட்டும். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் திருப்பெயராலே கேட்கிறேன், ஆமேன். முதல்வர் ஜம்புரோவின் ஜபம் வெறும் வார்த்தைகள் அல்ல, அவரது விருப்பமும் தரிசனமும் ஜபமாக வெளிப்பட்டது. ஜம்புரோ ஐயர் அவர்கள் 1922 நடைபெற்ற செப்டம்பர் கன்வென்ஷனில் கலந்து கொண்டார். அடுத்த 2-1 நாளில் அவர் திடீரென சுகவீனப்பட்டார். ஆனாலும் தமது அன்றாட பணிகளை தொடர்ந்து செய்து வந்ததால் மேலும் பலவீனப்பட்டார். இவரது அன்பு துணைவியாரும் 2 பெண் பிள்ளைகளும் உடனிருந்து இவரை கவனித்து கொண்ட நிலையில் 1922 அக்டோபர் 17 மாலை 3 மணிக்கு ஜம்புரோ ஐயர் தமது மண்ணுலக வாழ்வை நீத்து விண்ணுலக வாழ்வில் பிரவேசித்தார். தாம் உண்மையாய் நேசித்த தமது நேசர் இயேசுவை தரிசிக்கச் சென்றார். மதுரை நகர மக்களும் உடன் ஊழியர்களும் கல்லூரி பணியாளர்களும் மாணவர்களும் தங்களுக்காக பாடுபட்ட
தலைவனை இழந்து கண்ணீர் விட்டார்கள். ஜம்புராயர் மீது வைத்திருந்த அன்பின் காரணமாக இவரது திருவுடலை கல்லூரி வளாகத்தில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று மாணவர்கள் முயற்சி மேற்கொண்டார்கள். ஆனாலும் அந்த முயற்சி கைகூடி வரவில்லை. ஜம்புராயரின் அடக்க ஆராதனை கீழவாசல் ஆலயத்தில் நடைபெற்றது. பின்னர் அவரது உடல் காக்காத்தோப்பு கல்லறை தோட்டத்திற்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு அங்கே நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஜம்புரா ஐயர் சென்னை பல்கலைக்கழக ஃபெலோ ஆகவும் ராமநாதபுரம் மாவட்ட கல்வி கவுன்சில் தலைவராகவும் மதுரை மாவட்ட கல்வி கவுன்சில் உறுப்பினராகவும் சிறப்பான கல்வி பணியாற்றி மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றிருக்கிறார். இவரது மரணம் பற்றிய செய்தி நவம்பர் 1922 தி யுனைடெட் சர்ச் ஹெரால்ட் பத்திரிகையில் வெளிவந்துள்ளது. அப்பத்திரிகையின் செய்தியில் கீழ்கண்ட அவருடைய ஜீவியத்தின் சில குறிப்புகள் கூறப்பட்டுள்ளன. அவர் விசாலமுள்ள மனசுடையவர், அனுதாபம் நிறைந்தவர், இந்தியரின் நன்மையை கருதி அவர்களுடைய எண்ணத்தை எடுத்துக்கொள்ளுகிறவர், திடச்சித்தமுடையவர், மாறா நோக்கமுடையவர், கடவுளுக்கு தம்மை முழுவதும் ஒப்புவித்து காரியங்களை திடகாத்திரமாய் செய்தவர், பட்சமுள்ள தகப்பனும் புருஷனும் உபாத்தியுமானவர், சிறந்த புருஷன், தீர்க்க கிறிஸ்தவர். கல்லூரியும் மதுரை பட்டணமும் தென்னிந்தியாவும் அவருடைய மரணத்தால் மிகவும் வருந்துகிறது. 1925 செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி சென்னை மாகாணத்தின் லா மெம்பர் மேதகு சர் சிபி ராமசாமி ஐயர் அவர்கள் அடிக்கல் நாட்டி கட்டி முடிக்கப்பட்ட விடுதிக்கு ஜம்புரா ஐயரின் பெயர் சூட்டப்பட்டது. ஜம்புரா ஐயர் தமது சொந்த செலவில் வாங்கி கொடுத்த நிலத்தில் கிறிஸ்தவ மக்களை தங்க வைத்து கிறிஸ்தவ குடியிருப்பை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார். இவரது பெயரை தாங்கி நிற்கும் ஜம்புராபுரம் ஜம்புரா ஐயரின் பெருமையையும் கல்வி பணியையும் மதுரைக்கும் பாருக்கும் பறைசாற்றி நிற்கிறது. அமெரிக்கன் காலேஜ் மெயின் ஹால் மங்கள படைப்பு அன்று ஜம்புரா ஐயர் ஏறெடுத்த ஜெபம் வீணாகவில்லை, அவரது தரிசனம் பொய்யாகவில்லை. அன்று முதல் இன்று வரை எண்ணற்ற சாதனையாளர்களை அமெரிக்கன் கல்லூரி உருவாக்கி கொண்டே இருக்கிறது. இந்தியாவின் மிக பழைய கல்லூரிகளில் ஒன்றாக திகழும் நமது அமெரிக்கன் கல்லூரி 1977-78 யுஜிசியின் தன்னாட்சி தகுதி பெற்ற முதல் 7 கல்லூரிகளில் ஒன்றாக உலக புகழ்பெற்று விளங்குகிறது. நமது நாட்டின் பாரம்பரிய கட்டிடக்கலையை தன்னகத்தே கொண்டு திகழும் நமது அமெரிக்கன் கல்லூரி புகழின் உச்சியில் கொடிகட்டி பறக்கிறது. அமெரிக்கன் கல்லூரி நிர்வாகக் குழு தலைவர் சிஎஸ்ஐ மதுரை ராமநாதபுரம் திருமண்டல நமது அன்பு பேராயர் அறிவர் ரைட் ரெவரன் எம் ஜோசப் ஐயா அவர்களுக்காகவும், கல்லூரியின் செயலர் கல்லூரி முதல்வர் முனைவர் தவமணி கிறிஸ்டோஃபர் அவர்களுக்காகவும் இயேசு பெருமானுக்கு நன்றி சொல்கிறோம். இங்கே படிப்பது பாக்கியம், இங்கே பணி செய்வது சாக்கியம் என்று பாராட்டு வண்ணம் தலைநிமிர்ந்து நிற்கிறது நமது அமெரிக்கன் கல்லூரி. அமெரிக்கன் கல்லூரியின் சேவையை பாராட்டி தொடர்ந்து பல்லாண்டு சமூக பணி செய்திட அன்பர் பாதம் பணிகிறோம், இறையடி தொழுகிறோம்.